அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். என்கிட்ட கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, குழந்தைகளுக்கான உணவு நேரம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கெல்லாம் மாறும், ஏன்னா சில பேர் வந்து டைம் பார்த்து சாப்பிடுவாங்க, சில பேர் பார்த்தா உணவு ரெடி ஆயிட்டாலே சாப்பிட்டுருவாங்க, சில நேரம் பார்த்தாக்க என்ன கம்பெனியில நேரம் கொடுக்கும்போது சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க. அந்த பெண்கள்லாம் நேரம் கிடைக்கும் போது தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி பெரியவங்க ஒரு மாதிரி அமைச்சுக்கிறாங்க டைமை. குழந்தைகளுக்கு அப்படி ஏதாவது டைம் இருக்கா? குழந்தைகளுக்கு வந்து இந்த இந்த டைம் தான் சாப்பிடணும், இந்த டைம் சாப்பிடக்கூடாது, அப்படியே ஷெட்யூல் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா கிடையாது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்ப பசி வந்து கேட்கறாங்களோ கொடுங்க, பசி இல்லைனா உணவு கொடுக்காதீங்க. என்கிட்ட வர 100க்கு 90 குழந்தைகள் பார்த்தா பசி இல்லாமே சாப்பிடறாங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கட்டாயத்துக்கு திணிக்கிறாங்க, அப்படி இல்லைனா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு வாங்கி கொடுத்துறாங்க. அந்த குழந்தைங்க விளையாடுறதோ படிப்புலையோ வேறதுலையோ ஒரு நாட்டை இருக்கும்போது சம்பந்தம் இல்லாம உணவை திணிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆயிருதுன்னா அந்த செரிமான மண்டலம் டோட்டலா கெட்டு போயிருது. அப்ப வந்து பெரியவங்க ஃபாலோ பண்ற விஷயங்களை குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம திணிக்க கூடாது. பசின்னு கேட்டா கொடுங்க, பசியே இல்லை என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கிறதுனா பரவாயில்ல விட்டுருங்க, உடம்புல எனர்ஜி இருக்குது. அப்ப எதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கிட்டு? சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா துருத்து துருன்னு இருக்கும், சாப்பிடவே சாப்பிடாது, உடனே இவங்க பயப்படுவாங்க, நல்லா ஆக்டிவா இருக்க பிள்ளை ஆனா சாப்பிட மாட்டேங்குதுமாங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா அந்த குழந்தைக்கு பசிச்சா கேட்க போகுது இல்லையா, தாகமோ பசியோ வந்தா கண்டிப்பா சொல்லும். அதனால குழந்தைங்களுக்கு டைம் பார்த்து சாப்பாடு கொடுக்காதீங்க.